ஹாய் கைஸ், நான் உங்கள் கௌதம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, விஜய் டிவி புகழ் ரோபோ சங்கருக்கு வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது, பின்னாடி என்ன மர்மம் இருக்குது, அவருக்கு எதனால வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு, அவருக்கு வந்து பின் விளைவுகள் வந்து என்னென்னலாம் நடந்தது, அவருக்கு வந்து நேர்ந்த சர்ச்சையெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து பண்ணாத ஒர்க் அவுட் கிடையாது, பண்ணாத பாடி பில்டிங் கிடையாது, எல்லாமே வந்து பண்ணியிருக்காரு. சிறுசுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு வந்து மெயின் பேஷனாகவே வந்து இருந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் பாடி பில்டிங்காகவும் ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதாகவும், மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாலிக் பெயிண்ட் அடித்து ஒவ்வொரு ஷோலையெல்லாம் போய் அவர் வந்து ஜிம் பில்டிங் பண்ணுறதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு வந்து மெயினாக வந்து ஒரு ப்ரொஃபஷனாகவே வந்து ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டிவி புகழில், விஜய் டிவியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடிஷன் போய் அதில் வந்து நம்மளே இங்கே செலக்ட் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போய் யதார்த்தமாக ஆடிஷன் போனது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, படிப்படியாக படிப்படியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கட்டமாக உள்ளே போய் கடைசியில் கலக்கு போவது யாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ஆகி கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவர் வராத ஷோவே கிடையாது, அவர் நடிக்காத படமே கிடையாது, எல்லாமே போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ சமீப காலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமெல்லாம் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் இறந்துட்டார் அப்படின்னு கூட ஒரு நியூஸ் எல்லாம் பெரிய பரவலாக வந்து எப்படி எப்படியோ வந்துச்சு. ஆனால் அவர் ரீசெண்டாக வந்து கொடுத்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொன்னது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஜமாவே உடம்பு சரியில்லாமல் தான் போச்சு, ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சில கெட்ட பழக்கங்கள்லாம் இருந்தது, அதனால தான் வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மஞ்சள் காமாலை வந்துருச்சு, அது போகலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சில கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்குங்காட்டி அது அதிகமாக ஆகி ரொம்ப சிவியராகிடுச்சு அப்படின்னு சொன்னார். ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொன்னது வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், நானும் தான் ஒரு சில நியூஸ் எல்லாத்துலேயுமே கேள்விப்பட்டோம். இதனால வந்து இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தானே, இதை நீ என்னப்போ புதுசாக சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கேட்டால், இதனால வந்து நம்ம தெரிஞ்சக்கூடிய என்ன அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு மட்டும் கிடையாது, அவர் ஒரு பாடி பில்டிங், அவர் ஜிம்முக்கு போகிறாரு, எல்லாமே பண்ணுறாரு, அவருக்கே வந்து இந்த நிலைமை அப்படின்னா நம்மளுக்கு வரக்கெல்லாம் எவ்வளோ நாள் ஆயிரும். நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம ஒரு ஜாலியாக இருக்கிறக்காக ட்ரிங்க்ஸ் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம நினைக்கிறோம், ஆனால் அதனால பின்விளைவுகள் வந்து எத்தனையோ வருது. மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மஞ்சள் காமாலனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். மெயினாக என்னமோ அது உண்மைதான். ஏன் அப்படின்னா எனக்கே எங்களுதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ரிலேஷனில் வந்து நானே கண் கொடுப்பதற்கு அது நார்மலாக என்னங்கிறது எனக்கு தெரியும். அது என்னங்கிறது உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மட்டும் தெரியாமல் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச இது உங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாதவங்களுக்கும் கூட ஒரு நல்லபடியான ஒரு லைஃபை கொண்டு போகிறதுக்கு ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்கிறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே வந்து தெளிவாக புரியும். மஞ்சள் காமாலைங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே வந்து கொடுமையான ஒரு நோய். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் எல்லா விதத்திலும் வராது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாராருக்கு இருக்குது என்னங்கிறதே தெரியாது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன தான் உடம்பு வந்து நல்லா கட்டுக்கோப்பாக ஜிம்முக்கு போய் எல்லாமே பண்ணியிருந்தாலும் அந்த மஞ்சள் காமாலைங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே வந்து நார்மலாக நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பர்சன்டேஜில் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து கெட்ட பழக்கமோ இல்லை ஒரு சில உணவுப் பொருள்லாம் வந்து நம்ம எடுக்கும்போது நம்ம வந்து இதுதான் எடுக்கணும் அதுதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க மாட்டோம். நம்ம வந்து நார்மலாக நம்மளுக்கு கிடைச்சது சாப்பிட்றோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் அந்த ஒரு இந்த மஞ்சள் காமாலைங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரிய வருது இந்த மஞ்சள் காமாலைனால தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிப்படியாக வந்து இந்த தவறுகள்லாம் வந்து நம்மளுக்கு கூடி பழக்கம் அது மாதிரி ஏதாவது ஒரு சில கெட்ட பழக்கங்கள்லாம் இருந்தது அப்படின்னா அது படிப்படியாக கம்மி பண்ணுறதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லது, நம்ம உடலுக்கு நல்லது. இது வந்து நான் பார்த்தீங்கன்னா எங்கள் ரிலேஷன்லேயே இது நடந்திருக்கு. இது என்ன அப்படின்னா இது வந்து நான் கண் கூட பார்த்துருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் காமாலைங்கிறது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போதே வந்து நம்மளுக்கு ஒரு சில அறிகுறி தெரியும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கரெக்டாக க்யூர் ஆக வரைக்கும் நம்ம கரெக்டாக இப்படி தான் இருக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னா அது கரெக்ட் கடைப்பிடிக்கணும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன நார்மலாக மஞ்சள் காமாலை தானே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம யதார்த்தமாக ஒரு அசால்ட்டாக இருந்துட்டு அப்படின்னா அதனோட பின் விளைவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இறப்பில் தான் கொண்டு போய் விடும். இது நான் கண் கூட பார்த்துருக்கேன். நான் வந்து எல்லாமே வந்து நேரடியாகவே பார்த்துருக்கேன். டாக்டர் சிகிச்சை முதல் கொண்டு நான் கூட்டிகிட்டு போய் எல்லாமே பார்த்தங்காட்டி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் காமாலைன்னு சொல்லி சும்மா அசால்ட்டாக எடுத்துக்க கூடாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்து நம்மளுக்கு ஒரு அறிகுறி தெரியும் போதே போய் ஒரு குறிப்பிட்ட நல்ல கன்சல்ட்டான ஒரு டாக்டர்கிட்ட போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக க்யூர் ஆகும். எந்த ஒரு நோயுமே வந்து க்யூர் ஆகாத நோய் எதுவுமே கிடையாது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே போனதுக்கப்புறம் தான் நம்மளால நம்ம உடம்புக்கு வந்து அது வந்து எதிர்ப்பு சக்தி இல்லாத காரணத்தினால தான் இறப்புங்கிற ஒரு இதுக்கே போகிறோம். அது ஆரம்பத்திலேயே வந்து நம்ம வந்து தடுக்காட்டிட்டு அப்படின்னா அந்த பிரச்சனையே வராது.
இப்போ ரோபோசங்கரே அவரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மஞ்சள் காமாலை வந்தப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா உணவு வந்து நல்லா எடுத்திருக்காரு, மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிம்முக்கு போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் வந்து ஆரம்பத்துலேருந்து காமெடியிலேயே வந்து அவர் இருக்குங்காட்டி நான் காமெடி பார்த்தே என்னோட பொழுது வந்து கழிச்சுக்கிறேன், 6 மாசக்காலம் நான் வந்து சும்மாவே என்னால் இருக்க முடியாது, நாங்கள் எனக்கு காமெடி பார்த்தா எல்லாமே க்யூர் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தன்னம்பிக்கையாக வந்து அவர் மனசு தேர்த்தக்கூடிய வகையில் அவர் ரொம்ப தன்னம்பிக்கை இருந்தங்காட்டி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து மேலும் 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 காமெடி சீன்லாம் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி எல்லாமே பண்ணங்காட்டி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் இந்த அளவுக்கு வந்து மறுபடியும் கம்பேக் பண்ணியிருக்காரு. அவர் அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அது வந்து இப்போ அவருக்கு வந்து சோசியல் மீடியாலெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் கூட வந்துச்சு, அவர் இறந்துட்டாரு, அவருக்கு வந்து என்னென்னமோ வந்திருக்கு, அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வராத நோயெல்லாம் வந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தை என்னென்னமோ எப்படி எப்படியோ சோசியல் மீடியாவில் யூடியூப்ல எல்லாமே கமெண்ட்டுக்கு மேலே கமெண்ட் போட்டு என்னென்னமோ அவர் வந்து மன கஷ்டத்துக்கு தள்ளிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அவர் வந்து தன்னம்பிக்கை விடாமல் அந்த இதை வந்து அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவராக ஒரு முயற்சி எடுத்தங்காட்டி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவந்திருக்காரு. இப்போ நல்லபடியாக இருக்காரு, அவர் எப்பவும் போல வந்து படத்தில் நடிக்கிறார், எல்லாமே பண்ணுறாரு. அது உங்களுக்கு நீங்களே வரப்போகிற ஒரு சில படங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிவிஷன்ல எல்லாத்துலேயுமே பார்ப்பீங்க. இதுலேருந்து நான் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீர்வுங்கிறது ஒன்று இருக்கும், அது வந்து நம்மளோட தன்னம்பிக்கையினால தான் இருக்குது, நம்ம வந்து அதுக்கு முயற்சி எடுக்கிறதுனால தான் இருக்குது. எந்த விஷயத்துக்குமே வந்து நம்ம சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனால அது சோர்ந்து போகிறதுனால மெம்மேல வந்து நம்ம கவலைப்படுறதுனால அது வந்து நம்மளை விட்டு போக போகிறது கிடையாது, அதிகம்தான் ஆகும். அப்போ என்ன நம்ம வந்து இதுலேருந்து எடுத்துக்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னா இந்த மஞ்சள் காமாலைங்கிறதா இருந்தாலும் சரி எந்த நோயாக இருந்தாலும் சரி எந்த எல்லா பிரச்சனைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தீர்வுன்னு ஒன்று இருக்குது, அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும்போது ஒரு சில பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு சில அறிகுறி எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அப்போவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கெட்ட புழப்பம் எல்லாத்தையுமே வந்து நம்ம அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம ஒரே அடியே ஸ்டாப் பண்ண முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமானது கம்மி பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்கெண்டில் இல்லை ஏதாவது ஒரு டைமில் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறோம் அதுக்கு இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜாலிங்கிற ஒரு இதில் வந்து நம்ம ட்ரிங்க்ஸ் எடுக்கிறோம், எல்லாமே ஒரு சில கெட்ட புழக்கங்கள் எல்லாமே பண்ணுறோம். ஆனால் நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளமையில் ஒன்றுமே தெரியாது, ஒரு சில பிரச்சனைகள் நம்மளுக்கு உடம்புக்குள்ளே வர வரைக்கும் அது எந்த பிரச்சனையுமே தெரியாது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு உடம்புக்குள்ளே வந்து நம்ம ஒரு சில பிரச்சனை வந்துட்டாலோ இல்லை வந்து நம்மளுக்கு வயசாக வயசாக அது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து இளமையில் வந்து என்ன தான் நம்ம ஜாலியாக இருக்கோம்னு சொல்லி நம்ம செய்கிற தவறு வந்து அது வந்து தவறு வந்து கரெக்ட் ஆகாது, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லதுன்னு எனக்கே சொல்ல முடியாது, தவறு தவறு தான். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளமையில் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஒரு உடம்பு எல்லாமே ஒத்துழைக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒன்றும் பெருசாக தெரிஞ்சுக்காது. அதுவே வந்து வயசானாலோ இல்லை ஒரு சில நோய்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடம்புக்குள்ளே வரும்போது அதனோட அறிகுறி வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்படியே வந்து கம்மி பண்ணுறதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃபுக்கு நல்லது, அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லைஃப்லேருந்து வெளிவர முடியும். நீங்களாக வந்து இது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நீங்கள் தன்னம்பிக்கையை விட்டுட்டு எந்த இதாக இருந்தாலும் நீங்கள் அசால்ட்டாக நினச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது, அதுலேருந்து மீண்டு வரக்கு வாய்ப்பே கிடையாது. எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னம்பிக்கை விடாதீங்க. இன்னொன்று என்னென்னா எந்த பிரச்சனைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தீர்வுன்னு ஒன்று இருக்குது, அந்த தீர்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தன்னம்பிக்கை மூலயமா தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்குது, நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து எப்படியாவது வெளிவந்தல இது என்ன இது போய் இதை விட நம்ம எவ்வளவோ பிரச்சனையாக பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசை வந்து உறுதிப்படுத்திட்டு தைரியமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்லது, உங்கள் ஃபேமிலிக்கும் நல்லது, சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே நல்லது. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோபோசங்கர் மூலிமா வந்து நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்சங்காட்டி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு நடந்த ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சில பேட் கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்ல அவர் எத்தனையோ வந்து பார்த்துருக்காரு, ஆனால் இருந்தாலும் அவரோட தன்னம்பிக்கையினாலையும் அவரோட விடாமுச்சினாலையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கம்பேக் பண்ணி இப்போ நல்லபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் சினிஃபீல்டில் வீடியோவில் இது சீரியலில் மூவிஸில் எல்லாத்துலேயுமே வந்து அவர் ஒரு இதாக எப்பவும் போல் பல எப்படி இருந்தாரோ அதை விட கம்பேக்கில் வந்திருக்காரு. இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு பாடமாக எடுத்துகிட்டு எந்த விஷயத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சோர்ந்து போகாமல் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நம்மளால் முடியும்னு நினச்சோம்னா முடியாது ஒன்றுமே கிடையாது. அதனால தான் இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் சொன்னோம் அப்படின்னா இந்த வீடியோனால ஏதோ ஒருத்தர்னாச்சும் அவருக்கு ஏதோ ஒரு சோர்வோ இதை ஏதோ ஒரு பாதிப்பு உடம்பு சரியில்லாமல் பாதிப்பில் இருந்தார் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறதுனால அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்து அவரும் அதில் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளிவந்து அவங்க வாழ்க்கையிலையும் ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த ரோபோ சங்கருக்கு நடந்த விஷயத்தை வச்சு நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடலான்னு சொல்லிட்டு மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஆளுகிற ஒரு பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் டெய்லி போகிறேன் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஆகும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் என் மேலே இந்த மாதிரி நல்ல வீடியோலாம் பார்க்கலாம். தேங்க்யூ.